வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்கள். இந்த 5 மாநில தேர்தல் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம், காங்கிரஸுக்கும் முக்கியம், பிஜேபிக்கும் முக்கியம். குறிப்பாக மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் 230 தொகுதிகளில் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறதுக்காக மத்திய அமைச்சர்களையும் எம்பியாக இருக்கவங்களையும் களமிறக்கிறது பிஜேபி. பிஜேபிக்கு அனுதாபிகள் கூட இது தவறான முடிவு. ஏற்கனவே மேற்கு வங்காளத்திலையும் கேரளாலையும் இதே மாதிரி பண்ணி அவங்க தோத்தாங்க, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் மோடி அமித்ஷா அவர் ஒரு கணக்கு போடுறாங்க. இன்னொன்று, அவங்க சரிக்கிற மாதிரி எல்லாரும் சொன்னது சிந்தியா அவர்களுக்கு, அவங்களுக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க அப்படின்னு சொல்லப்போக மோடி அவர்கள் இல்லை, தாமரை தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டார். அவரை ஏற்றி யாரும் பேச முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம், இந்த ஆசிரியர் பணித்தேர்வில் முறைகேடு, அப்புறம் சிறுநீர் கழித்தவரை வீட்டுக்கு வர வச்சு அவரை பாத பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாத பூஜை பண்ணவர் ஏமேலே சிறுநீர் கழிக்கலை அப்படின்னு ஒரு யூடர்ன் போட்டார். இப்படியான அதுக்கப்புறம் உஜ்ஜயினியில் அந்த பெண் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய், பாதிக்கப்பட்ட பெண் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சிறுமி போய் முறையிட்ட இந்த வீடியோலாம் பார்த்தோம். இது இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு. இப்படி பின்னடைவில் அமைதியாக அவங்க பாட்டுக்கு வேட்பாளரை போட்டிருந்தா கூட பிஜேபி ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்கும். இவங்க அந்த படபடப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்திய அமைச்சர்களை களமிறக்கிறாங்க, எம்பிக்களை களமிறக்கிறாங்கும் போதே பிஜேபி பயந்துருச்சு, ஒரு பதட்டத்தில் இருக்குது. பிரதமர் போயிட்டு 50,000 கோடிக்கு அங்கே நலத்திட்டங்களை போடுறாரு, காங்கிரஸ் வந்து வெளியிலேருந்து நக்சல்களை இறக்குமதி பண்ணுறதுன்னு கடுமையான குற்றச்சாட்டு. ஒரே ஒரு விஷயந்தான், மத்திய பிரதேசத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்திருக்க ஆட்சி பொற்கால ஆட்சி, இதற்கு நீங்கள் மறுபடியும் ஆதரவு தாங்கங்கிறத கூட பிரதமரால் கேட்க முடியல. பொற்கால ஆட்சி இல்லை, என்ன பொற்கால ஆட்சின்னு சொல்லுவீங்க? இன்னும் குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இலவச திட்டங்கள் வேண்டாம்ங்கிறது மத்திய அரசுடைய முடிவு. அதையும் தாண்டி இலவசம் இருந்தேன்னா ஜெய் தோற்றுருவோங்கிற நம்பிக்கை இன்றைக்கி சவுகான் அரசு வந்துருச்சு. இதற்கு முன்னாடியே டஃப் கொடுத்த பிரியங்கா, பிரியங்கா என்ன சொன்னாங்க, லைட்டான இந்துத்துவா ரொம்ப தெளிவாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இந்த சனாதனம் பேச்சு வரும்போது ரொம்ப தெளிவாக கமல்நாத் திமுக பேசுந்து அவங்கக்குள்ள எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அமைதியாக ஒதுங்கிட்டார். அதுதான் புத்திசாலித்தனம். கமல்நாத் அவர்கள் அருமையாக மூவ் பண்ணார். இதே மாதிரி பிரியங்கா காந்தி அங்கே இருக்க கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால இப்போ வந்து பிஜேபி என்ன சொல்லுவீங்க, இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா பிரியங்கா காந்தி 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கோயிலெலாம் போய் படம்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ எந்த இந்துத்துவாவை வைத்து பிஜேபி வந்து காங்கிரஸை டார்கெட் பண்ணச்சோ அதே இந்துத்துவாவை வச்சு இன்றைக்கி பிரியங்கா டார்கெட் பண்ணுறாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை முதல் பக்கத்தில் வந்த நியூஸ் என்னென்னா, பிரியங்கா காந்தியின் ஆன்மீக பயணம் ரொம்ப, அதாவது இதுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் சொல்கிறது, இது திட்டமிட்ட வேலை வந்து பிரியங்கா காந்தி வெற்று அரசியலுக்கு பண்ணுறாங்கன்ட்டு. பிரியங்கா காந்தி கோயிலுக்கு போகிறது கூட அவங்களால தாங்க முடியலன்னா பார்த்துக்காங்க அவங்க எந்த அளவுக்கு பதட்டமான நிலைமையில் இருக்காங்கன்னு. கமல்நாத் பிரியங்கா ரெண்டு பேருமே, கமல்நாத்தில் இருக்கக்கூடிய பணம், பிரியங்கா காந்திட்டு இருக்கக்கூடிய மாஸ், அந்த மாஸ்னால எக்கச்சக்க கூட்டம். ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, 10 வருஷம் தேனாரும் பாலாரும் ஓடிச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. பாருங்கள், மத்திய பிரதேசம் மோசமான ஆட்சி. நாங்கள் இத்தனை திட்டங்களை வந்து சொல்கிறோம், மகளிருக்கு அது கொடுக்குறோம், இது நிறையா சொல்கிறாங்க. பாருங்கள், ஏற்கனவே நான் கர்நாடகத்தில் கொடுத்துட்டேன், இமாச்சல பிரதேசத்தில் அறிவிச்சிட்டேன், அங்கே ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இமாச்சல பிரதேசம் மாதிரி ஆகும். மத்திய பிரதேச மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க? 10 வருஷம் இவங்க இருந்துட்டாங்க, இவங்க இந்த ஆட்சி போகணும் அப்படி தானே முடிவெடுப்பாங்க. இதற்கு நடுவில் இவங்க தேவையில்லாத பதட்டம், ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் வேணான்னு சொல்லிட்டு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்தது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கூட்டணி 2வது கூட்டம் நடந்ததுக்கப்புறம் நடந்த கருத்து கணிப்பில் இப்போ தேர்தல் வச்சாங்கன்னா 230 சீட்டில் காங்கிரஸ் 150 சீட்டு பிடிக்குங்கிறது இப்போ. அப்படின்னா கிட்டத்தட்ட மெஜாரிட்டியை தாண்டி இதை வந்து உடைக்கணுங்கிறதுனால இல்லைல்ல, அந்த சம்பவம்லாம் நடக்கலை, சனாதனம் வந்துருச்சுலாம் சொன்னாலும் அழகாக உடைத்து கொண்டு சனாதனத்தை வேறுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் இன்னும் மேலே போய் தேவையில்லாமல் பிரியங்கா காந்தி மேலேயும் கமல்நாத் மேலேயும் சார்ஜ் ஷீட் போடப்போவ, கடைசியாக மீட்டிங்கில் வந்து பிரியங்கா காந்தி சொன்ன வார்த்தை, சார்ஜ் ஷீட் போட்டிங்கள அரெஸ்ட் பண்ண ரெடி, எப்போனாலும் அரெஸ்ட் பண்ணுங்கள். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் சித்திரவதை பண்ணிங்க, எங்கள் சகோதரரை கூப்பிட்டு போய் அவருக்கும் டார்ச்சர் பண்ணிங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பிஜேபி அடுத்து ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, மன்னர் ஆட்சி தான். இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள், ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள். இந்துத்துவா பற்றி பேசுகிறதே இல்லை, இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, முன்னேறாத ஆட்சிக்கு நீங்கள் விடை கொடுங்கள் அப்படின்னு பிரியங்கா சொன்ன வார்த்தை இன்றைக்கி அங்கே எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் வாரத்துக்கு ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிடுறார், மத்திய பிரதேசம் போய் நலத்திட்டம், இப்போ 3 நாள் அங்கே தான்.
அதுக்கப்புறம் இவர் போகிறார் அமித்ஷா, அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் போகிறார், அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் போகிறாங்க, அதுக்கப்புறம் நிதின் கட்கரி போகிறார். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா மத்திய அமைச்சரும், ரயில்வே துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சரே இல்லை, விவசாயத்துறை அமைச்சர் தான் நிற்கிறார், எல்லா அமைச்சர்களும் ஒரே மத்திய பிரதேசம், டார்கெட் மத்திய பிரதேசம். அதான் வெளியிலேருந்து ஒருத்தர் அந்த இங்கிலீஷ் இந்தி தொலைக்காட்சியில் பேசுகிறவர் சொன்னார், இவங்க மத்திய பிரதேசத்தில் போடுற எஃபெக்டை ராஜஸ்தானில் போட்டாலும் ஜெயிப்பாங்க, தேவையில்லாமல் தோக்கிற இடத்துல ஏங்க இவ்வளோ போய் எஃபெக்ட் போடுறாங்க, சத்தீஸ்கரில் போக மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சத்தீஸ்கரில் வேலை நடக்காதுன்ட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்கா காந்தியுடைய ஸ்மார்ட், கமல்நாத்தினுடைய சூப்பர் மூ, இது வந்து மத்திய பிரதேசத்தில் வேகமாக காங்கிரஸின் கொடி பறக்கு பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிக எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.